உன் தியாகத்தை காட்டி இயேசுவின் சிலுவை கிரயத்தை மட்டுப்படுத்துவதற்காகவா உனக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்தாரு? நான் ஒண்ணுமே கிடையாதுடா, நான் வீக். சொன்னா பாருங்க, நான் அவரை மறுதளிச்சு 50 நாள் தான் ஆச்சு. என் சுய பக்தி இல்ல, அவர் பேரு அவரு 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 மணவாளனின் தோழன், மணவாளனை உயர்த்த வேண்டும். உங்களை பார்த்த உடனே அவனுக்கு சிலுவை தெரியணும். ஆமா, இந்த ஜபத்தில் இருக்க இழுவை தெரியக்கூடாது. குடுமாண்டவரே அப்படின்னு இழுவை பயங்கரமா இருக்கு. ஆமா, சிலுவை இல்லாத இடங்களில் இழுவை இருக்கிறது. ஆகையால் ஆசீர்வாதங்கள் நிலுவையில் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்தவன அவனுக்கு சிலுவை தெரியணும். சிலுவையில் இருக்கிற அந்த கரையன் தெரியணும். அந்த கரையத்தில் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆமென். உங்களை பார்க்கும்போது அன்பான தகப்பனை அவர்கள் பார்க்க வேண்டும். சில ஊழியர்களை பார்த்தா, சா எவ்வளவு நல்ல ஊழியர் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட தேவனாக இருக்கிறார் பார். எனக்கு பிரியமான எழுந்த பின்பும் நான் மிகுந்த கண்ணீரோடு கூட நான் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன் போது, சார் எவ்வளவு நல்ல ஊழியர், ஆனால் அந்த சாமி தான் பாவம், பொல்லாத சாமி, பிள்ளையை எடுத்துக்கிட்டார், பையனை எடுத்துக்கிட்டார், தம்பியை எடுத்துக்கிட்டார். இப்படி அப்படி வந்து ஊழியக்காரன் எங்கெல்லாம் நல்லவனாக தெரிகிறானோ அங்கெல்லாம் கடவுள் கெட்டவராக தெரிவார். ஆனால் ஊழியக்காரன் எங்கெல்லாம் பெரிய அளவில் நல்லவனாக தெரியலையோ அங்கெல்லாம் கடவுள் நல்லவராக தெரிவார். ஏன்னா இவ்வளவு இப்படி சாதாரண ஒரு ஆளை கூட ஆசீர்வதிக்கிற தேவன்னா அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவனாக இருக்க வேண்டும். நான் மனவாளன் அல்ல, நான் மணவாளனின் தோழனாக இருக்கிறேன். நான் மணவாளனோட ஃப்ரெண்டுடா. ஃபோக்கஸ் எங்கே தான் கொடுக்கணும்? மணவாளனு கொடுக்கணும். சிலர் இருக்காங்க பாருங்க, மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்துட்டு ஊருக்கு உள்ளு உள்ளுக்குள்ள இருக்கிற 50 பேரையும் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுநர் மாப்பிள்ளை தோழனை வைக்கக்கூடாது. அப்படியே சைடு உங்களுக்கு கூட்டு போய் சப்பு நிறைஞ்சு ஓடிடு, என் பக்கத்தில் இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அனுப்பிச்சு விட்டு. அவங்க பாருங்க, இப்போ கோட்டிங் மாப்பிள்ளை அவர் இருப்பார், இவர் கோட்டிங் கொடுத்தான், பவுடர் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு இருப்பான். இவர்கள் எல்லாம் வந்து ராஜ துரோகிகள். ஏன்னா மாப்பிள்ளை என்ன தான் மாப்பிள்ளைக்கு ஃபோக்கஸ் கொடுறா, லைட்டை ஓம் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க, அடுத்து வந்து பவுடரை நீ போட்டுக்கிட்டு இருக்க, நீ உள்ளே போய் உள்ளே போய் தலையை சீவிட்டு வர. இப்பேற்பட்டவன் சரியான மாப்பிள்ளை தோலனா சொல்லுங்கள். மாப்பிள்ளை குரூப் ஹோட்டலில் நிற்கும்போது அப்படியே மாப்பிள்ளையை மறைச்சி நான் வந்து நிற்கிறேன், அப்படியே அந்த பக்கம் பார்த்து ஒரே தேத்தி முன்னெடுத்துக்கிறேன். மாப்பிள்ளையை மறைச்சி நீ என்ன நிற்கிற? நிறைய ஊழியர்கள் தங்கள் தியாகங்களை மக்களுக்கு காட்டி 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 மணவாளனை விட மணவாளன் தோழனாகிய தங்கள் தியாகங்களை பெரிதாய் பேசி தங்களுடைய வைராக்கியத்தை காட்டி தங்கள் பிள்ளை செத்ததுக்கு கூட நான் போல, இது என்ன பெருமையா? பெருமையான்னு கேட்கிறேன் நான். உன் தியாகத்தை காட்டி இயேசுவின் சிலுவை கிரயத்தை மட்டுப்படுத்துவதற்காகவா உனக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்தாரு? நான் ஒண்ணுமே கிடையாதுடா, நான் வீக். சொன்னா பாருங்க, நான் அவரை மறுதளிச்சு 50 நாள் தான் ஆச்சு. என் சுய பக்தி இல்ல, அவர் பேரு அவரு 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 மணவாளனின் தோழன், மணவாளனை உயர்த்த வேண்டும். தன்னை அல்ல. ஆமா, அதனாலதான் தூதர்கள் வந்து அவரை உயர்த்தும் போது, தூதர் முதல் இரு சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார், மறியிரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார், பறந்தே பாடுவார் தங்கள் மறியிரு சிறகினால். 6 சிறகுகள் அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று, தங்கள் பாதங்களை மறைத்துக் கொண்டார்கள். பரிசுத்தம் இல்லாததை அவர்கள் தேவனுக்கு முன்பாக அது வந்து என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தம் இல்லாதவைகள் இருக்கக்கூடாது. சகலமும் பரிசுத்தமாக இருக்கு. பாதங்களை மூடினார்கள். அடுத்த 2 சிறகுல தூதர்கள் முகத்தை மூடினாயலாம். ஏன்னா தேவனை பார்க்க வருகிற நீ பக்கத்தில் இருக்கிற ஏஞ்சலை பார்த்து பரவாயில்லையே இவர் ரொம்ப அழகாக இருக்காரே அப்படின்னு ஏன் மூஞ்ச பார்த்துறாதரா? அவர் மூஞ்ச பாரு, அவர் மூஞ்ச பாரு, அவர் முகத்தை பாரு, என் முகத்தை பார்க்காத.
முதல் இரண்டு சிறகு நாளை தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு, மறு சிறகு நாளை தங்கள் பாதங்கள் மூடிக்கொண்டு, மீதி இரண்டு சிறகு நாள் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று பாடினார். கோட்டு போட்டுட்டு வந்தவன் அழக காட்டவன் இல்லை, பவுடர் போட்டுட்டு வந்தவன் அழக காட்டவன் இல்லை, ஆனா நான் தியாகம் பண்ணேன்னு சொல்றான் பார், அவன் தான் தான் அழக உலகத்துக்கு காட்டுகிறான். முக அழகை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வரமாட்டார்கள், அவன் சினிமா கூட்டத்தில் தான் இருப்பான். அதனால் இங்கே முக அழகை காட்டினா அட்ராக்ஷனு கொஞ்சம்தான். இங்கே எந்த அழகை காட்டினா அட்ராக்ஷன் கூட தெரியுமா? அதனால தான் விவரமாக அந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த அழகை காட்ட மாட்டாங்க. நான் எவ்வளவா முழங்காலில் நின்னேன் தெரியுமா? என்ன வந்திருக்கவனா அதை அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்பா எவ்வளோ அழகானவர், அவன் அந்த அழகை ரசிப்பான். யாரோ ஒருத்தன் கோட்டு போட்டிருக்கிறான், யாரோ ஒருத்தன் டை கட்டிருக்கிறான், அந்த அழகு காட்டாதன்னு சொல்கிற நீ, அந்த அழகு கூட கிறிஸ்தவனை இருக்காது. எனவே ரட்சிக்கப்பட்டவன் அந்த அழகு வந்து பஸ் ஸ்டாப் பக்கம் நிற்கிற யாராச்சும் பொண்ணவனாலும் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிற அழகு என்னன்னு தெரியும், அந்த அழகை தான் இப்போ நீ காட்டிக்கிட்டு இருக்கிற. இங்கே நம்மை காட்டுவதல்ல, நம்முடைய தியாகத்தை காட்டுவதல்ல, நம்முடைய கிரயத்தை காட்டுவதல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு